ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி சிக்கன் மிளகு கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நீங்கள் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் நாங்கள் செய்யும் போதும் அந்த இன்க்ரீடியன்ஸ் போடும் போது மேலே கேப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம், அது நீங்கள் பார்த்து செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 1 கிலோ சிக்கன் செய்யறதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் டேபிள்ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த சிக்கனில் அந்த கருவேப்பிலோட வாசம் வந்து நல்லா அது இருக்கும். அதனால் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மஞ்சத்தூள் எல்லாம் அந்த சிக்கனில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சிக்கன் மிளகு கறி ரொம்ப நல்லது, கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சும்மா கொஞ்சம் அப்படி சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த சிக்கன் மிளகு கறி வச்சு சாப்பிடுங்க. இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா காரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோல்டு சமயத்தில் சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் இந்த மிளகு கறி செய்யறதுக்கு தேவையான அந்த பவுடர்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் பவுடர் ஆக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த பவுடரை இப்போ நம்ம இந்த சிக்கன் கறி கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல்ஸ் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாதீங்க.
இப்போ எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு போட்டால் இஷ்டன்றதுனால நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் இந்த கறி குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 10 to 15 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 10 to 15 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்கும். அப்போ கொஞ்சம் இந்த குழம்பு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த குழம்புல நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ சிக்கன் மிளகு கறி ரெடி டு சர்வ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இஷ்டப்படும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பிளஸ்ட்.